மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, பக்கத்தில் ஒரு பெல் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சூர்யா சார் வந்து வாகமான இப்படி இப்படி பண்ணாரு, ஸோ அது கௌதம் சார் ஸ்டைலு, அவர் கிளாசிக் டைரக்டர் வேற, நம்ம லோக்கல் டைரக்டர் நம்ம இப்படிதான் பண்ணி அவனோட வழி இல்லை. இப்படி விஜய் சார் வந்து வாழ்க்கை ஒரு ஒட்டந்தா அப்படின்னு சொல்றது, அது வந்து ஒரு டைலாக் மட்டும் இல்லை, வாழ்க்கைக்கான மிகப்பெரிய ஒரு 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 விஷயம் அது. ஆக்சுவலாக எஸ்டிஆர் வந்து ஒரு பாகிஸ்தானியாகவே வளருவார், அது வந்து ஒரு ஆக்ஷன், ஸ்பை ஆக்ஷன். அது நம்ம என்ன பண்ணிட்டோம், நைட்டு அஜித் சார் வீட்டு வாசலில் போய் நின்றுட்டு நான் இப்போ என் அஸ்டன்ஸாக இருக்கவனுங்க எல்லாம் போயிட்டீங்க போயிட்டு அழுது கட்ட ஆரம்பிச்சிட்டோம் செம்மையா. தியேட்டரில் போய் படம் பார்த்துட்டு நல்லா விசிலடிச்சு கை தெளிவிட்டு வெளில வந்து அவன் ஒரு டேரக்டர் ஆச்சு கர்ம படமாக இது அப்படின்னு சொல்லிட்டு போவோம். தலை விடுதலை பாட்டெலாம் கிட்டத்தட்ட ஒரு டெய்லி ஒரு 20-30 தடவை கேட்டு அப்படியே ஏற்றிக்கிறது நம்மளுக்குள்ள ஹெட்ஃபோன்ஸ் ஃபுல் சவுண்ட் வச்சு தலை விட்டு தலை அப்படின்னா நம்மளுக்கு ஒன்று ஏறும் ஏறுது. எஸ்டிஆர் இல்லைனா ஜிவி, இவங்களை யார் வச்சு படம் பண்ணாலும் தொடர்ந்து தன்னோட படங்களில் வந்து யூ மக்களுக்காக யூ படங்களையும் கொடுத்துட்ருக்கிறாரு. வணக்கம் பிரதர் ஆதிக் ரவிச்சந்திரன். இல்லை நான் குறிப்பிடுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அடல் கண்டென்ட் டைரக்டர் அப்படின்னு ஒரு ஒரு முத்திரை கொடுத்துறாங்க இல்லையா, பட் அது வந்து 18+ன்றாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த 18-35 அவங்களோட ஆடியன்ஸே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த யூ அப்படின்றதே வந்து யூத் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு இல்லையா? கரெக்ட். அப்படிதான் நம்மளுக்கு நம்ம அடல் காமெடி தெரியல, நம்ம எந்த ஜானல வரும்ன்றது தெரியல உங்களுக்கு. நம்ம வந்து நம்ம ஃபஸ்ட் படம் த்ரிஷானந்தரிலேருந்து வந்து யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு படம் பண்ணுவோம், யங்ஸ்டர்ஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்றது தான் வந்து நம்ம த்ரிஷானந்தரன் ஒரு பசங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு படம் பண்ணுவோம். அது வந்து படம் வெளில வந்ததுக்கப்புறம் தான் அது ஒரு அடல்ட் காமெடியாக அது ஆயிடுச்சு. தியேட்டரில் போய் படம் பார்த்துட்டு நல்லா விசிலடிச்சு கை தெளிவிட்டு வெளில வந்து அவன் ஒரு டேரக்டர் ஆச்சு கர்ம படமாக இது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, என்ஜாய் பண்ணுற வரைக்கும் ஓகே. ஒரு கிரிட்டிக் நான் அப்பா ஒரு 3 இயர்ஸ் மேலே படிச்சிருக்கேன் நான், வந்து ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு பால் பாக்கெட்டை உடைக்கிறது என்ன மாதிரி ஒரு இமேஜினேஷன் வந்து டேரக்டருக்கு வந்திருக்கும், அதை நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு தெரியல, அது கடந்து வந்திருக்கீங்களான்னு தெரியல. அது நான் படிக்கல, காலையில் ரொம்ப டயர்டாகி அந்த கேரக்டர் நின்று இப்படி இருக்கும், ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குற பொண்ணு இப்படி வரும்போது நம்ம இப்படி நின்னோம்னா இப்படி நம்ம பண்ணுவோம், ஏதோ ஒன்று பண்ணுவோம்ல, ஆப்வியஸ்லி அதை நம்ம அது பண்ணி தான் ஆகணும். வேறு நீங்கள் இருந்தாலும் அதான் பண்ணியிருப்பீங்க, இன்னும் நீங்கள் ஃபோர்ஸாக உடச்சிருப்பீங்க. ஏன்டா வந்தோம் எதுக்கு இருந்தாலும் என்ன உதாரணத்தை சொல்லியிருக்கீங்க, நீங்கள் தானே ப்ரோ இருக்கீங்க, அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க, எல்லாருமே தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் ஏதோ நம்ம பண்ணுவோம். சூர்யா சார் வந்து வாங்க மாதிரி இப்படி இப்படி பண்ணார், ஸோ அது கௌதம் சார் ஸ்டைலு, அவர் கிளாசிக் டைரக்டர் வேறு, நம்ம லோக்கல் டைரக்டர் நம்ம இப்படி தான் பண்ணி அவங்களோட வழி இல்லை. இப்போ நீங்கள் வந்தாலே வந்து இப்போ இந்த வீடியோவை பார்க்குறதுல ஒரு 70% யார் இருப்பாங்கன்னா சிம்பு சாரோட ஃபேன்ஸாக தான் இருப்பாங்க, சிம்போனோட ஃபேன்ஸாக தான் இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக 1 இயர் ஆச்சு அந்த படம் வந்து இல்லையா, AAA படம் 1 இயர் ஆச்சு. ஆனால் இப்பயும் அவரோட ரசிகர்கள் வந்து அதை வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வைரல் ஆக்கிட்டு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பர்சனலாகவே எஸ்டிஆர் அண்ணா ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, பப்ளிக்லேயே கூட வந்து ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த படத்தில் அப்படின்னா சிம்போனோட இன்ட்ரடக்ஷன், மதுரை மைக்கிளோட இன்ட்ரடக்ஷன், அது கூட வந்து நம்ம தலையோட பீஜியம் யுவன் சங்கர் ராஜாவோட பீஜியம், அந்த சீனை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. அது ஏன்னா இப்பயும் கூட பயங்கர அது ஒரு நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு சீன். அது இன்ட்ரோடக்ஷன் சொல்லும் எனக்கு வந்து கொஞ்சம் நரேட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு, ஏன்னா சில சில விஷயங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் விஷுவலைசேஷன் கரெக்டாக எழுத நம்மளுக்கு பவுன் பண்ணி கொடுக்கறது நம்ம நரேட் பண்ணுறது. இன்ட்ரோடக்ஷன் சொல்லும் போது இன்ட்ரோடக்ஷன் கேட்டுகிட்டே வந்து நான் படம் பண்ணுறேன் சூப்பராக இருக்கு நான் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மீதி ஃபுல் கதை போகணும். ஸோ அந்த 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 படத்தில் ஒரு ஒரு விஷயமும் அவருக்காக, குட்டி குட்டி விஷயமும் ஃபேன்ஸ்க்காக வச்சுருந்தான். அது ஒரு ஒரு விஷயம் ஒரு டேரக்டருக்கு வந்து 2வது படம் தான் அவங்களுக்கு பொட்டென்ஷியலை ப்ரூவ் பண்ண வேண்டிய படம். ஃபர்ஸ்ட் படம் வந்து நீங்கள் லக்கில் வந்துட்டேன்னு பேசுவாங்க, லக்கில் வந்துட்டான் லக்கில் வந்துட்டான். 2வது படம் தான் நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய நிலைமை. அது ரொம்ப 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 ஜாக்கிரதையான விஷயம். அது ரொம்ப மெனக்கெட்டு மெனக்கெட்டு ஒரு ஒரு விஷயமா நம்ம பண்ணியும் அது கரெக்டான விஷயங்கள் பல காரணங்களை நம்ம செய்ய முடியலன்னும் போது கொஞ்சம் நம்மளுக்கு வலி, அது பெயின். அது ஆக்சுவலாக அது எதுவுமே இல்லை, செம்ம பெயின். அது ஆக்சுவலாக லெசன் தான் அது எல்லாமே. இல்லை மறுபடியும் வந்து சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு சிம்பு சார் வந்து அதுக்கப்புறம் பேசணும், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆடியோக்கு அப்புறம்லாம் பேசணும். இப்போ 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 ரீசெண்டாக கூட நம்ம ஒரு போனோம் நீ பேசணும், அது அந்த ஒரு ப்ராசஸ் வந்துட்டு தான் இருக்குது. அது சொல்லு திருப்பி நம்ம பண்ணோம்னா வந்து திருப்பி அந்த பார்ட் டூலாம் நம்ம பண்ணால் திருப்பி ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள்லாம் வரும். சப்கான்ஷியஸாக மைண்டில் அப்படி தான் இருக்கும், நம்மளுக்கு ஹிட்டான விஷயத்தை நம்ம ஃப்ரான்ச்சைஸே பண்ணலாம் இது. பட் ஒரு முன்னாடி நம்ம AAA பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு கதசமாக ஒரு விஷயமா நரேட் பண்ணேன், பாகிஸ்தானில் நடக்கிற ஒரு விஷயம். அவர் பாகிஸ்தானியாக எஸ்டிஆர் வந்து ஒரு பாகிஸ்தானியாகவே வளருவார், அது வந்து ஒரு ஆக்ஷன் ஸ்பை ஆக்ஷன் படம்.
ஐயோ வேற லெவலா இது பாண்ட் லெவல் இல்ல அது வந்து கமர்ஷியலா கமர்ஷியலா ஒரு பாகிஸ்தானியாவே வச்சு ஒரு முன்னாடி நான் சொல்றது வந்து ஒன் இயர் ஒன் அண்ட் ஹாஃப் பேக் சொல்றேன் அவர்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம் வீழப்பின் அமைதி மாதிரி வந்து அதுக்கப்புறமா ஆதிக்கு வந்து அவர் எங்கேயுமே பார்க்கவங்க ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. திடீர்னு வந்து ஒரு லவ் ஃபேண்டசி 3D அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஜிவி சாரோட ஆரம்பிச்சிங்க. இப்போ ஆக்சுவலாக ட்ரிபிள் முடிச்சுட்டு திருப்பி ஒரு பிக்கி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்தது. ட்ரிபிள் பண்ணிட்டு இருக்கும் போது ஜிவி சார் நம்ம பேசுவோம். ஓ அப்பயே அப்பயே ஒரு 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 பிக்கி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்தது. குக்கினா ஒரு 40 டேஸ்ல ஒரு டக்குன்னு ஒரு படம் சிங்கிள் ஷெட்யூலில் முடிச்சிடலாம் அப்படின்னா ஒரு பிளான் பண்ணோம். திருஷானந்தா பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு இன்னொரு ஜானரில் ஒரு படம் பண்ணுன்றது பேசிகிட்டு இருந்தோம். அந்த ஜானர் ரிவீல் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ஜானர் அது. ஸோ அதில் அதில் பண்ணான்னு பேசிகிட்டு இருக்கும்போது பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் போஸ்ட் ட்ரிப்பிளே வந்து ஜிவி சார் பேசினார் என்னடா பண்ணுற அப்படின்னு. நான் சும்மா ஒரு டூ எங்கேயோ டூர் போகலான்ட்டுருக்கேன் அப்படின்னு சும்மா பேசினேன். ஏ நம்ம பண்ணுவோம்டா வாடா என்னன்னா எப்படி நான் ஃபஸ்ட் படம் முடிச்சுட்டு சிம்மனா வந்து அங்கே ரெண்டு படம் கொடுத்தாங்களோ ஃபஸ்ட் படத்துலேயே வந்து என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு என் மேலே வந்து டோட்டல் கான்ஃபிடென்ட் வச்சு ஜிவி சார் வந்து நம்பளுக்கு இதை பண்ணார். சார் அந்த மாதிரி ஒரு படத்தை அக்செப்ட் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணுறது பெரிய விஷயங்க. அப்போ கண்டிப்பாக அப்போ இருக்க காலகட்டத்தில் யாருமே பண்ண மாட்டாங்க, யாருமே பண்ண மாட்டாங்க. சில ரொம்ப மைன்யூட்டான சீக்வன்ஸ் லிப்லாக்காக இருக்கட்டும் விஷயமா இருக்கும். நான் ரொம்ப ஸ்ட்ராங் இருந்தேன் என் படம் லிப்லாக் இல்லாமல் இருக்கக்கூடாது. என் படம் கண்டிப்பாக அதுக்கான சுச்சுவேஷன் கண்டிப்பாக ஸ்கிரிப்டில் இருக்கும்போது எப்படி அது இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படி தான் நம்ம இது பண்ணல லிப்லாக் இல்லாமல் இருக்காதுன்னா நீங்கள் எழுதுறீங்களா ஸ்கிரிப்டில் வரும்போது அதுக்கெல்லாம் சுச்சுவேஷன் நம்ம இது இருக்குல்ல இப்படி பெண் பிடிச்சிட்டு நம்ம எழுதுறோம் நம்ம நினைக்காது கூட இது எழுதுறது நம்ம வேறு எதுவும் செய்ய முடியாது. ஏன் கண்ட்ரோலே எழுதுறதுனா எழுதுறது வேறு வழி இல்லாமல் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு சரி நம்ம ஒரு ஃபேமிலி ட்ராமா பண்ணோம் விக்ரமன் சார் மாதிரி ஒரு விசு சார் மாதிரி அப்படி பண்ணோன்னு சொல்லி எழுதுறோம் மைண்டு சொல்லுது கை வேற ஒன்று பண்ணுது கை எஜ்ஜஸ்ட் சார் பக்கம் தான் இந்த படம் ஆரம்பிக்கும் போது டேய் வாடா நீ பண்ணோடா சூப்பராக எழுப்படா வாடா அதெல்லாம் என்னடா நீ தேர்ட் ஃபிலிம் மூவி வெரி வெரி குட் ஹிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவ்வளோ தட்டி கொடுத்து. ஸோ அதை வச்சு தான் ஒரு ஃபேண்டசி இருக்கும் குட்டி ஹாரர் எலிமெண்ட் இருக்கும் நிறைய லவ் இருக்கும் பசங்களுக்கான ஒரு எலிமெண்ட்ஸ் என்னென்ன தேவையோ எல்லாமே கரெக்டான மிக்சிங்கில் இருக்கும் கரெக்டான மிக்சிங்கில் இருக்கும். ஒரு இதுதான் விர்ஜின் மாப்பிளையா இது இந்த விர்ஜின் மாப்பிள வேற ஒரு ஸ்கிரிப்ட் அது வேற ஒரு ஸ்கிரிப்ட் அதுவும் ஜிவி சார் தான் சொன்ன கதை அதுவும் அதுவும் ஜிவி சார் சொன்ன கதை தான் அப்படியே வச்சிருக்கீங்க கட்டியில நிறைய இருக்கு அப்படியே கதை கதை எப்போ நடிச்சுக்கிறத வேலை செஞ்சா நம்ம பொட்டல நடிக்கிற வேலை நம்ம வேலை எழுதி பொட்டல் எடுக்கிறது தான் நம்ம வேலை. இப்போ அமேரா வேற புதுசாக அவங்களும் ஆட் ஆயிருக்காங்களா காஸ்ட்ல வந்து மத்தபடி வந்து அவங்க தான் மெயின் லீடு அமேராவும் இந்த ஒரு படம் இருக்கும் கூட சஞ்சய் ஷெட்டி ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் பண்றாங்க சோனியா ரொம்ப வருஷம் திருப்பி ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க குத்துப்பாட்டெல்லாம் ஆண்டு வச்சிருக்கோம் அவங்க அது இறங்கி லோக்கல்லாம் அவங்க நடிச்சிருக்காங்க அப்புறம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு யோகி பாபு சார் இருக்காரு விக்கினி சார் இருக்காரு இதுல யார் கம்மியாக பண்ண போறாங்க அது ஒரு லிஸ்ட் இருக்கு இருக்கா லிஸ்ட் இருக்கு வச்சிருக்காங்க ஒரு லிஸ்ட் இருக்கு நிஜமாவே இருக்கா ப்ரோ நிஜமாவே பெரிய லிஸ்ட் இருக்கு இருக்குங்க இருக்குங்க அது தவிர்க்க முடியல ஸ்கிரிப்டா தேவைப்படுது ஒரு இடம் சிம்மோனாவே வந்தாலும் வரலாம் போல இருக்கேன் ஐயோ வளர்கிட்டேனா தெரியல ப்ரோ நான் சும்மா தான் கேட்டேன் எப்போ டைட்டில் எல்லாம் ரிவீல் பண்ணுவீங்க சொல்லணும் டைட்டில் சொல்லும் போது ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக சொல்லணும் முன்னாடியே டிக்கெட்டெலாம் நான் புக் பண்ணிடணும் வெளியூருக்கு ஜிவி சிரிஸில் இருக்கும் ஒரு 3 நாள் வராது சென்னை பக்கம்னு சொல்லி ஸோ இது இப்படிலாம் நம்ம ஒரு ஆர்கனைஸ் பண்ணி தான் டைட்டில் சொல்லணும் அது நான் பார்த்தோன்னே கேட்கணும் சாலே பாதி ஆகிட்டீங்க நல்லா இட்லி மாதிரி இருந்தீங்க இப்போ இடியாப்ப மாதிரி ஆகிட்டீங்க அப்படின்னு நொழிஞ்சு போய் இந்த டயட்டுக்கு என்ன காரணம் புதுசாக ஏதோ படம் பண்ணுறதா ஒரு பேச்சு வந்தது சரி சரி இல்லைங்க அப்படி ப்ரோ என்ன சொன்னாங்கன்னா வந்து இப்போ சந்தோஷ் ப்ரோ வந்து உங்கள் ஜேனல் எடுத்துகிட்டு இருக்காங்க படம் அடுத்ததான் டிங் டாங் பெல்னு ஒரு படம் பண்ணுறாரு அதை நீங்கள் ஹீரோ பண்ணுறீங்க கேட்டேங்க நான் சொன்னேன் கதையை கேட்டிங்களா இல்லைங்க நியூஸாக கேட்ட பார்த்துட்டு ட்ரிபிளே நம்ம பண்ணிட்டு முடிக்கும் போது கிட்டத்தட்ட என் வெயிட் வந்து 117 கிலோ நான் இருந்தேன் இப்போ எவ்வளோ இருக்கீங்க 50 இருப்பீங்களா இப்போ வந்து 50 மாதிரி இருக்கேன் ஒரு 78 இருக்கேன் ஸோ 40 kg குறைச்சிட்டீங்க ப்ரோ இல்லைங்க நம்ம இப்போ இந்த ரீசெண்டாக ஜிவி சார் படத்துக்கு லொக்கேஷன் பார்க்க ஊட்டி போனோம் மலையில் கீழே இறங்கிட்டோம் இறங்கும்போது சொன்னாங்க இது ரொம்ப ப்ரொஹிபிட்டட் ஏரியா அனிமல்ஸ்லாம் வரும் மர்டர்லாம் நடக்கிறது லொக்கேஷனாக ரொம்ப நல்லாயிருக்கு இதில் ஒரு அதில் ஒரு டென்ட் சீன் இருக்கும் இங்கே டென்ட் போட்டு நம்ம எடுத்தால் கரெக்டாக இருக்கும் நானும் கேமராமேன் அப்பா அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாம் கீழே இறங்கிடும் ஆர்ட் டேரக்டர்லாம் இறங்கிட்டு இறங்கினதுக்கப்புறம் உள்ளே கொஞ்சம் போயிட்டு இருக்கும்போது ஃபோன் வருது இந்த மாதிரி ஃபாரஸ்ட் காப்ஸ் வராங்க
அவனுக்கு சொல்லியும் கேட்கல, அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு, தயவுசெய்து மேலே வாங்க, அதை ப்ரிபேர்ட்ல எல்லாரும் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க, மலை ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் ஏற முடியல, எல்லாருமே 20 மினிட்ஸில் ஏறிட்டாங்க. அதனால் என்னால் மலை ஏற முடியல. அப்பவும் கொஞ்சம் வெயிட் இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் ஏற முடியல. அப்போ மூச்சு உட்காந்துட்டாங்க. அப்புறம் யோசிச்சேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சி நம்ம உடம்பு நம்ம பார்த்துக்க மாட்டோம், நம்ம எதுக்கு நம்ம இப்படி இருக்கோம். இல்லை ப்ரோ, அங்கே ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் சினிமா யார் நம்ம யார் காப்பாற்றோம், யார் வளர்க்குறது. இல்லை சொல்கிறேன், திருஷானந்தம் நல்ல நல்ல படங்கள் வந்து தானே நிறைய எதிர்பார்க்குறோம் ப்ரோ. சன்னி லியோன் இல்லைனா மியா கிலிஃபா, அது மாதிரி சொன்னால் அதே பூந்து கலாச்சாரம். இல்லை சீரியஸ் நோட், யோசனை தானே, அவ்வளோ மூச்சு வந்ததுங்க, ஏற முடியல, அவ்வளோ ஒபீஸ் நம்ம 100 கிலோ நம்ம தூக்கிட்டு பாடி சுமந்துட்டு போகணுமே. அன்னைக்கு முடிவு பண்ணதா அவனா இது? அன்னைக்கு முடிவு பண்ணேன். ஊட்டியிலேருந்து சென்னை வந்ததுக்கு அப்புறமே ரெண்டு பேருமே டயட்ல இருக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்பா பாலியோ இருக்காரு, பாலியோனு ஒரு டயட் தெரிஞ்சு, அது நம்ம நம்ம பாலியோ தான் இல்லை, நம்ம ஒரு எக் ரிலேட்டட் ஒரு டயட் இருக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. அவ்வளவுதானே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. மற்றபடிலாம் ஒண்ணுமே ஆசை, அது ஒண்ணுமே கிடையாது. இல்ல ப்ரோ, அது ஒரு வாரம் ஃபுல்லா வந்து ரெண்டு பேரும் சேம் ஜெனர்ல. அதுதான் எனக்கு ஒண்ணுமே இல்ல, நம்ம அவ்வளவு ஒர்த்தே நம்ம போ நம்மள வச்சு ஃபுல்லா நம்ம அது ஒரு டைட்டில் டிங் டாங் பில் அப்படினு பசங்க டைட்டில் கேட்டு அப்படியே நம்மனாலே இப்படி யோசிக்கிறது என்ன நமக்கு தெரியலையே. லாஸ்ட்டாக ஒரே ஒரு செக்மெண்ட் வச்சுருக்கிறேன் போ, நான் அதாவது மைண்ட் ரீடர் சொல்லிட்டு நான் க்வெஸ்சன் கேட்குறேன், எங்கேயும் நோட் இருக்கோம், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு. ஜஸ்ட் நான் ஒரு கெஸ்ட் தான், நீங்கள் எழுதுங்க பார்ப்போம் எவ்வளோ மேட்ச் ஆகுது. அப்போ எழுதி எழுதி உங்களுக்கு காமிக்கூடாதா? ஆ, நீங்கள் கேமராவில் காட்டுங்க, நீங்கள் நான் ஜஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள், நான் மேட்சை பார்த்துக்கலாம். நம்ம நான் முக்கிய ஒரு விஷயத்தை கேட்டேன், உங்களோட ஆர்டிஸ்ட் மகத் இருக்கார், உங்களோட பிக் பாஸில் இருக்கார்ல, ஐ மீன் எல்லாம் ரிலேட்டடாக சும்மா தான் போகிறேன், எவ்வளோ நாள் அந்த வீட்டில் இருப்பார் நினைக்கிறீங்க, எழுதுங்க நீங்கள் ரெண்டு ஒரே ஆன்சர் பார்க்கலாம். ஓகே, பிக் பிக் பாஸ் மொத்தம் 100 டேஸில் 100 டேஸ் எவ்வளோ நாள் இருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க, அது எழுதுங்க, என்கிட்ட சொல்ல வேணாம். ஓகே, ஹண்ட்ரட் டேஸா? இங்கே இங்கே வருங்க. சூப்பர், நீங்க ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ஜிவி ப்ரோக்கா யோசிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பட் உங்களோட சைல்ட்ஹுட்லேருந்தே வந்து ஒரு கதை, எந்த கதை யோசித்தாலும் இந்த ஹீரோ தான் உங்கள் மைண்டில் யார் வருவா, பேர் எழுதுங்க உங்களுக்கு டக்குன்னு அந்த மாதிரி வந்துட்டு பேசிக்க நமக்குலாம் ஒரு ஒரு அடிமனத்தில் ஒரு நம்ம ரசிகராக இருப்போம்ல, எந்த ஒரு இங்கே பாருங்க தலை, எல்லா படமும் தலை வச்சு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யோசிக்கும் போது தான் வருமா சொல்லுங்க. அது வந்து அது எப்படி சொல்கிறது, தலையோட வந்து நம்ம வெறிய ஸ்கூல் காலேஜ்லாம் மூக்கு வாயெல்லாம் உடைக்கிற அளவுக்கு சண்டை நடக்கும். வச்சுக்கிறீங்களா? அந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிக்கிறீங்க. என்ன தீனா படம் அந்த டைம்லேருந்தே தீனாலேருந்தே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெறியன், பள்ளியோட வெறியன் நம்ம. நிறைய இடத்துல சொல்லாததை வந்து சொல்லணும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து தலை அஜித் சார் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி இனிமேல் நான் எந்த பப்ளிக் இதுக்கு வரமாட்டேன், அப்படி இது வரமாட்டேன் சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாரு. நம்மளால் அது தாங்க முடியல. அது நம்ம என்ன பண்ணிட்டோம், நைட்டு அஜித் சார் வீட்டு வாசலில் போய் நின்றுட்டு நான் இப்போ என் அஸ்டன்ஸாக இருக்கவனுங்க எல்லாம் சீவாட் ரோட் போயிட்டீங்க, போயிட்டு அழுது கத்த ஆரம்பிச்சிட்டேன் செம்மையா. அப்படியா, என்ன ஆச்சு அதுக்கப்புறமா? ஒன்றுமே ஆகலை, யார் ஒன்றும் யாருமே ஒன்றும் ஆகலாது. அது நம்ம எனக்கு அது சீனா தெரிஞ்ச ஒரு மாதிரி கேட்க கேட்காது, யார் பேசுகிறாங்க அவ்வளோ ஹைட்ல இருக்கும் தெரியாது. நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செய்யணும், எதிர்லேருந்து என்ன வருதோ அது ஓகே. அது உட்காந்து கட்டி அழுது ஏன் தலை இப்படி பண்ணுறீங்க, வாங்க வரணும் நீங்கள் நம்ம. அது எவ்வளோ பேர் போயிருப்பீங்க அங்கே அவர் வீட்டு வாசலில்? ஒரு நானும் ஒரு 4 பேர் சேர்ந்து போனாங்க, இருந்து நைட் போய் கத்திட்டு இருந்தீங்க வந்து எப்படி பண்ணுறீங்க புலம்பல, அதாவது கத்துன்றது புலம்பல, அதாவது ரசிகலாம் வந்து இல்லை. இது நம்ம எப்போவும் நியூ இயர் இல்லைன்னா தலையோட பர்த்டேவோ இல்லை எனி அக்கேஷன் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கூட்டம் கூடும், நாங்கள் கூட போய் அந்த மாதிரி வந்துட்டு எல்லாம் சம்மந்தமே இல்லாமல் அவர் வீட்டு வாசலில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். போய் இப்போ வரைக்கும் வந்து தலாஜி சார் வந்து நான் நேரில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் நான் போய் பார்க்கல, நேரடியாக போய் ஒரு போய் சந்திக்கல, அதுக்கான மூமெண்ட் வரும், அந்த மூமெண்ட் வேறு மாதிரி ஒரு மூமெண்ட் வரும், அதுக்காக தான் வந்து இருக்குது. ஸ்பெஷலாக இருக்கிறதுக்காக இருக்குது, அது ஒரு பஞ்ச் இருக்குது, அதுக்காக இருக்குது. நடக்கும் நடக்கும்போது அது இல்லை, இல்லை எல்லாருக்கும் ஒரு ஆசை தானே. இவன் எஸ்டிஆர் அண்ணாக்கும் தலைதான் ரொம்ப பிடிக்கும், அவரும் நிறைய பேசியிருப்பீங்களா ரெண்டு பேரும் ஷூட்டிங் அப்போ பேசியிருக்கீங்களா, அந்த மாதிரிலாம் பேசியிருக்கீங்க? பேசிக்கலி ஒரு டைலாக் தலை அஜித் சார்
ஒரு அன்கண்டிஷனான ஒரு லவ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லை. ஒரு டைரக்டராகி இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கும் போது கூட அந்த ஒரு இது குறையாமையும் நமக்கு அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இப்போ எல்லா எல்லா இதுலேயும் ட்வீட்டில் இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்சு நல்லா இல்லையா அவருக்கு லாஸ்ட் இயர் நீங்கள் அந்த நான் இந்த விஷயம்லாம் போயிட்டு இருக்கும்போது தலையோட எல்லாக்கு தான் வந்து நீங்கள் ட்வீட்டாகவே போட்டிருந்தீங்களா? அது அது ஒரு இன்ஸ்பிரேஷன், அது ஒரு இன்ஸ்பிரேஷன். தலை விடுதலை பாட்டெலாம் கிட்டத்தட்ட ஒரு டெய்லி ஒரு 20-30 தடவை கேட்டு அப்படியே ஏற்றிக்கிறது நம்ம உள்ள ஹெட்ஃபோன்ஸ் ஃபுல் சவுண்ட் வச்சுட்டு தலை விட்டு தலை அப்படின்னா அந்த ஒன்று ஏறும் வெறி ஏறுது. ஏதோ ஒரு நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்ல எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கணும். இப்போ வந்து விஜய் சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும் சுரேஷ் சார் எல்லாருக்குமே அவங்கவுங்க சைடில் ஒரு இன்ஸ்பிரேஷனும் அவங்க சொன்னது இருக்கும்ல இப்படி விஜய் சார் வந்து வாழ்க்கை ஒரு ஒட்டண்டா அப்படின்னு சொல்றது அது வந்து ஒரு டைலாக் மட்டும் இல்லை வாழ்க்கைக்கான மிகப்பெரிய ஒரு 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 விஷயம் அது. ஆக்சுவலாக தோக்குறவன் ஜெயிப்பான் ஜெயிக்கிறவன் தோப்பான்ற எவ்வளோ பெரிய விஷயம் அது. ஸோ அது அது மாதிரி எனக்கு நம்ம இதுக்கு வந்து அப்படி ஒரு விஷயம். ப்ரோ இப்போ நீங்கள் ரூமர் சொல்லிட்டீங்க ஹீரோவாக வந்து அது பண்ணுறதுலன்ட்டு அப்படி உங்களுக்கு இப்போ ஹீரோவாக அப்படி சப்போஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே அதை விட்டுருங்க. எந்த ஹீரோயின் கூட நடிக்கணும்னு இதெல்லாம் பார்த்துடணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஹீரோயின் 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 உங்களுக்கு பிடிச்ச உங்கள் தலைவி யாராவது இருக்கட்டும் ப்ரோ நமக்கு நடிக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி ப்ரோ உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் ப்ரோ ரொம்ப பிடிச்ச நாயகி கூட வச்சு நம்ம நடிக்கிறதுக்கோ இதெல்லாம் வந்து அது நிறைய வேற ஆட்கள் இருக்காங்க நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு. சரி உங்களுக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய ஒரு கெட்ட வார்த்தை எழுதுங்க எழுதுங்க. நம்ம பண்ணது தான் ஆ அப்பனா சரிதான் நம்ம பண்ணது ஓகே நான் ராஜபக்சே எழுதிட்டேன். சென்சாரில் தூக்குறீங்க ஓ வார்த்தை தூக்குறீங்க தே வார்த்தை தூக்குறீங்க லா வார்த்தை தூக்குறீங்க அப்படின்னு கண்டிப்பாக தெரியும் நம்மளுக்கு அதெல்லாம் வரக்கூடாது எப்படி எப்படி தியேட்டரில் வரும். ராஜபக்சேன்றவன் எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு ஒரு இது அவர். ஸோ அவர் அந்த வார்த்தை இதில் வரக்கூடாது இந்த சென்சாரில் தூக்கிட்டோம்னா ஒன்றும் புரியல. ஃப்யூச்சரில் எத்தனை படங்கள் பண்ணணும்னு ஆசை இருக்குது சிம்பனோட உங்களுக்கு உங்கள் இஷ்டம் எவ்வளோ நம்பர்ஸ் எழுதலாம் ரொம்ப ரியாலிட்டிக்கு தானே எழுதணும் நடக்காது.